ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மீ நக்ஷத்ரா. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் அட்வொகேட்டில் அட்வொகேட்ஸ்க்குன்னு சில ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்ன ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்ரி அட்வொகேட் என்ஜாய்ஸ் சர்டன் ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் விச் ஆர் கன்ஃபர்ட் டு ஹிம் பை லா அண்ட் யூசேஜஸ். ஸோ சட்ட ரீதியாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கும் அவங்களுக்குன்னு சில ரைட்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக அட்வொகேட் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு நபர் அவருக்கான கேஸை அவரே வந்து கண்டிப்பாக வந்து ஃபைல் பண்ண முடியும். அ பர்சன் கேன் ஃபைல் ஹிஸ் ஓன் சூட் வித்தவுட் அன் அட்வொகேட். ஹி கேன் ஃபைல் அன் அப்ளிகேஷன் ஆர் சூட் ஆர் ரிட் பெட்டிஷன் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ அவருக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷனோ இல்லை சூட்டோ இல்லை ரிட் பெட்டிஷன் எது வேணாலும் அவருக்கானதை அவரே கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதுக்காக அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹி ஹேஸ் டு ஃபைல் அன் அப்ளிகேஷன் டு த கோர்ட் கன்சர்ன்ட் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் வில்லிங்னஸ் தட் ஹீ வாண்ட்ஸ் டு அப்பியர் ஆர்கியூ அண்ட் டிஃபெண்ட் ஹிஸ் கேஸ் பர்சனலி வித்தவுட் அப்பாயிண்டிங் அ லீகல் ப்ராக்டிஷ்னர். ஸோ ஒரு லீகல் ப்ராக்டிஷ்னரை அப்பாயிண்ட் பண்ணாமல் அவருடைய விருப்பத்தில் அவரே இந்த கேஸை எடுத்து நடத்துவார், ஆர்கியூ பண்ணுவார், டிஃபெண்ட் பண்ணுவார் அப்படின்றதுக்கு கோர்ட்டில் அவர் ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுத்தாலே போதுமானது. இதை தான் அப்பியரிங் இன் பர்சன் ஆர் டிஃபெண்டிங் இன் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எ பர்சன் ஹூ இஸ் நாட் என்ரோல் ஆஸ் அன் அட்வொகேட் இஸ் என்டைட்டல் டு ப்ளீட் ஃபார் ஹிம்செல்ஃப். ஸோ அவர் அட்வொகேட்டாக படிச்சிருக்கணும், என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவருக்கான கேஸை அவரே வந்து கண்டிப்பாக வாதாட முடியும். ஹவெவர், A person who is not enrolled as an advocate is not entitled to plead for others. So, ஒருத்தர் கோர்ட்டில் அவர் அட்வொகேட்டே இல்லாமல் வாதாட முடியும் அப்படின்றதுக்காக அவரை போய் மற்றவங்களுக்காக அவர் வந்து வாதாட முடியாது. அவருக்கு தேவையான கேஸில், அவருடைய பர்சனல் கேஸில் மட்டும்தான் அவர் வாதாட முடியுமே தவிர அடுத்தவங்களுக்காக யாரும் போய் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. The right to practice is authorized only for the advocates who have enrolled their names in the role of a state bar council. So right to practice அப்படின்றது முழுக்க முழுக்க அட்வொகேட்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உரிமை. ஸோ யாரெல்லாம் அவங்களுடைய பேரை ஸ்டேட் பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் மற்றவங்களுக்காக அப்பியர் ஆக முடியும். ஸோ ரைட் ஆஃப் அட்வொகேட் டு ப்ராக்டிஸ். ஸோ ஒரு அட்வொகேட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ரைட் அப்படின்றது இருக்குது. ஸோ ரைட் டு ப்ராக்டிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரைட் கன்ஃபர்ட் டு அன் அட்வொகேட். ஸோ ஒரு அட்வொகேட்டுக்கு கொடுக்கக்கூடிய முதல் உரிமை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான உரிமை. ஸோ எங்கெல்லாம் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஆல் கோர்ட்ஸ் இன்க்ளூடிங் சுப்ரீம் கோர்ட். ஸோ எந்த கோர்ட்டில் வேணாலும் அவங்க போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருக்கலாம், ஹை கோர்ட்டாக இருக்கலாம், இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம். எந்த கோர்ட்டில் வேணாலும் ஒரு அட்வொகேட் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கோர்ட் மட்டும் கிடையாது, ட்ரிபியூனலில் கூட அவங்க வந்து ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து பண்ண முடியும். Before any tribunal or person legally authorized to take evidence. Only advocate are entitled to represent client. So advocate mattumdan client kaga represent panna mudiyum. So avara thavirthu vera yaarukkum inda valuable ana right abindrathu kediyadu. He has to first qualify the obligation imposed by the Advocates Act. So idhukku avanga modalla Advocate Act la sollirukka koodiya ella obligations ayum avanga vandu fulfill pananum. ஸோ இந்த ஆப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றது நம்ம குவாலிஃபிகேஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் அட்வொகேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரைட் டு ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்கும். அடுத்தது ரைட் டு ஆடியன்ஸ். An advocate is entitled to sit in any court even though he has no work in that court. ஒரு அட்வொகேட் எந்த கோர்ட்டில் வேணாலும் போய் உட்காரலாம். ஸோ அந்த கோர்ட்டில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியரிங் இருக்குது, அவங்க கிளைண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. அவர் எங்கே வேணாலும், அதாவது கோர்ட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் எந்த கோர்ட்டில் வேணாலும் உட்காந்து அவர் வேடிக்கை பார்க்கலாம். ஒரு ஸ்பெக்டேட்டராக இருந்து அவர் கண்டிப்பாக வந்து வேடிக்கை பார்க்கலாம். The object of this right is that By observing the proceeding and argument of the senior, he can learn knowledge. So, எதுக்காக இந்த ரைட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கேஸ் ஒரு சீனியர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே அவங்களுடைய கேஸை நடத்திட்டு இருப்பாங்க, ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும்.
ஒரு சீனியர் எப்படி இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்சர்வ் பண்ணும்போது அவங்களும் நிறைய நாலேஜ் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ரைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஹவெவர் ஹி கேன் யூட்டிலைஸ் திஸ் ரைட் வித்தவுட் காசிங் டிஸ்டர்பன்ஸ் டு த கோர்ட். ஸோ எங்கே வேணாலும் உட்காரலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு மற்றவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணுற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எல்லாம் அவங்க நடந்துக்க முடியாது. ஸோ யாரையும் எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு போய் எங்கே வேணாலும் உட்காந்து நடக்கக்கூடிய எந்த கேஸை வேணாலும் அவங்க ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்க்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஆர்கியூமெண்ட் ஒரு அட்வொகேட்டுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு ரைட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைட் தான். ஏன்னா அவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் மேக்ஸிமம் இந்த ரைட் அப்படின்றத அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அவங்க இந்த ஆர்கியூமெண்ட் டைமில் இல்லை இந்த எக்ஸாமினேஷன் டைம்ல எல்லாம் அட்வொகேட்ஸ் வந்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை முழுசாக அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. அண்ட் அன் அட்வொகேட் நீட் நாட் ஃபியர் அபவுட் போலீஸோ இல்லை அரசியல்வாதியோ யாரையும் பார்த்து அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் பேசிடலாம், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போயிடலாம் அப்படின்னு கிடையாது. இதுக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் அப்படின்றதும் இருக்குது. ஏன்னா இந்த ஃப்ரீடம் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் ரைட். ஸோ திஸ் இஸ் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லு. ஸோ இதுக்குன்னு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு அட்வொகேட் அப்படின்றவங்க இந்த லிமிட்ஸை தாண்டி அவங்க வந்து போகக்கூடாது. த வேர்ட்ஸ் ஸ்போக்கன் டியூரிங் ஜுடிஷியல் என்குவைரி இன் ஹிஸ் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி or in the examination or witness are privileged to certain extent. So avanga inda profession la or inquiry time layo illa or examination time layo inda witness cross examine pandranga. So inda maathiri nerathila la avanga inda limit ta taandama avanga vande kelvigal abindrathu kekkalam. Not liable to win or lose the case. ஸோ ஒரு கேஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒருத்தர் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒருத்தர் கண்டிப்பாக வந்து தோற்று போயிடுவாங்க. ஸோ யாராவது ஒருத்தருக்கு தான் சாதகமாக தீர்ப்பு அப்படின்றத வந்து வழங்க முடியுமே தவிர ரெண்டு பக்கமும் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு கேஸில் வந்து சப்போஸ் இப்போ வந்து தோற்று போயிடுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து எந்த விதத்துலையும் அட்வொகேட் வந்து லைபல் கிடையாது. த கிளைண்ட் ஹேண்ட் ஓவர் த ப்ரீஃப் டு அன் அட்வொகேட் ஆஃப்டர் அ தரோ எக்ஸாமினேஷன். ஸோ ஒரு கிளைண்ட் வந்து அவரோட கேஸை ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுக்குறாங்கன்னா சும்மா கொண்டு போய் கொடுக்க மாட்டார். அவர் அட்வொகேட் யார், அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவரோட டேலண்ட் என்ன, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்ற இது எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து நல்லா தெரிஞ்சு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் இந்த கேஸை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அட்வொகேட் மேலே முழுசாக ஒரு ஒப்பீனியன் வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் சப்போஸ் கேஸ் வந்து ஒருவேளை அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு அட்வொகேட் எந்த விதத்துலையும் லயபிள் கிடையாது. இப்போ கேஸை வந்து ஜெயிச்சாலும் தோத்தாலும் இதுக்கு அட்வொகேட் லைபல் கிடையாது அப்படின்றதுக்காக அட்வொகேட் நெக்லிஜென்ட்டாகவும் இருந்துட முடியாது. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த அட்வொகேட் டு ஒர்க் ஹார்ட் அண்ட் அட்டெண்ட் த கேஸ் அட் ஆல் ஸ்டேஜஸ் அண்ட் அட்ஜர்ன்மெண்ட் அண்ட் ஃபுல்ஃபில் ஹிஸ் டியூட்டி எவ்ரி நூக் அண்ட் கார்னர் அண்ட் சி தட் ஹிஸ் கிளைண்ட் கெட் லீகல் ரெட்ரெசியர். ஸோ ஒரு அட்வொகேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய முழு ஹார்ட் ஒர்க்கை அவங்க கண்டிப்பாக போடணும். எப்பப்பெல்லாம் வந்து ஹியரிங் வருதோ அந்த எந்தெந்த டைம்லலாம் அவங்க டியூட்டியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமோ எல்லா நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ்லேயுமே அவங்களுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு ரெமெடி அப்படின்றது கிடைக்கிறத கண்டிப்பாக பார்க்க வேண்டியது ஒரு அட்வொகேட்டோட கடமை. இஃப் ஹி டஸ் எனி நெக்லிஜென்ட் ஆக்ட் விச் ஆர்டினரி அண்ட் ரீசனபிள் மேன் டஸ் சச் நெக்லிஜென்ட் ஆஸ் இஸ் ப்ரிவில். இப்போ ஒரு ஆர்டினரி மேன் பண்ணக்கூடிய ஒரு நெக்லிஜென்ட்டான ஆக்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே. ஆனால் இஃப் அன் அட்வொகேட் டஸ் grave negligence, he shall be liable for professional misconduct. So, ஒரு அட்வொகேட் பண்ணக்கூடாத ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டாக இருந்து ஒரு பெரிய அளவில் ஒரு நெக்லிஜென்ட்டாக அவங்க இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்வொகேட் தான் லயபிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு ப்ராமிசரி நோட்டை ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இதை லிமிடெட் பீரியடுக்குள்ளே இதை வந்து ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஆனால் இந்த அட்வொகேட் ரொம்ப நெக்லிஜென்ட்டாக அதை ஃபைல் பண்ணாமல் மறந்துடுறாரு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அட்வொகேட்டு தான் இதுக்கு முழு பொறுப்பு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஏ அப்படிங்கிற நபர் ஹீ இஸ் அக்யூஸ்ட் ஃபார் அ கிரிமினல் கேஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பி அப்படிங்கிற அட்வொகேட்டுக்கிட்ட இந்த கேஸை வந்து ஹேண்டோவர் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு ஹியரிங்குக்கும் ஏ வந்து அப்பியர் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில்
எது நடந்தாலும் அதுக்கு முழுக்க முழுக்க ஏ தான் லைபிளே தவிர அட்வொகேட் வந்து லைபிள் கிடையாது. ஏன்னா அவங்க அவங்க சைடில் அவங்களோட டியூட்டியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கேஸை ஃபைல் பண்ணால் அதை ரெகுலராக ஒவ்வொரு ஹியரிங்கையும் அட்டன் பண்ண வேண்டியது அந்த கேஸை யார் ஃபைல் பண்ணுறாங்களோ அது அவங்களோட டியூட்டி. ஸோ அந்த டியூட்டியை அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல அட்வொகேட் வந்து லைபிள் ஆக முடியாது. அட்வொகேட்டுக்குன்னு இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரிவிலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி கேன் சிட் இன் த சீட்ஸ் ப்ரொவைடட் ஃபார் அட்வொகேட்ஸ் வெதர் ஹீ இஸ் ஹேவிங் அ கேஸ் ஆர் நாட். ஸோ இப்போ கோர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டுக்குன்னு சில சீட் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அந்த சீட்டில் வந்து அவர் போய் உட்காந்துக்கலாம். அங்கே அவருக்கு கேஸ் இருக்கோ இல்லையோ அவர் வந்து அட்வொகேட்ஸுக்கு அலாட் பண்ணியிருக்கக்கூடிய சீட்டில் தாராளமாக போய் அவர் அங்கே வந்து உட்காரலாம். அண்ட் அங்கே நடக்கக்கூடிய அந்த ப்ரொசீடிங்கை அவர் வந்து வாட்ச் பண்ணலாம். அடுத்ததாக ரைட் டு ஃபீ. அண்ட் அட்வொகேட் இஸ் என்டைட்டில்ட் ஃபார் த ஃபீ ஃபார் த சர்வீஸ் ரெண்டர்ட். ஸோ ஒரு அட்வொகேட் வந்து அவங்களோட கிளைண்ட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸுக்கு ஃபீஸ் அப்படின்றத அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வாங்கலாம். ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அட்வொகேட் அண்ட் ஹிஸ் கிளைண்ட், ஸோ இந்த டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணும்போது இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். இப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட் அட்வொகேட்டுக்கு ஃபீஸ் கொடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அட்வொகேட் வந்து கிளைண்ட் மேலே கேஸ் அப்படின்றது வந்து ஃபைல் பண்ண முடியும். ஆனால் இதே இது ஃபீஸுக்காக அமெரிக்காலேயோ இல்லை எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிலேயுமே அவங்க கேஸ் அப்படின்றது வந்து ஃபைல் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது, ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக ஸ்டேட் பார் கவுன்சிலில் அவங்கள அட்வொகேட்டாக என்ரோல் பண்ணியிருக்கணும். அப்படி என்ரோல் பண்ணாத யாருமே வந்து கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. மீறி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் அப்படின்றது உறுதி. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு அட்வொகேட்டுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் அட்வொகேட்டில் இருக்கக்கூடிய வேறு ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் நக்ஷத்ரா.